ஜாகுவார் எஃப்எஸ் காரோட சிறப்பு அம்சங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த காரோட டிசைன் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த காரோட ஹெட்லைட்ஸும் இன்டீரியர் டிசைனும் இப்போ நியூவா டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்ல வர பேக் சைடில் இருக்கிற கிராஃபிக் டிசைனுமே ரொம்பவே ட்ரஸ்டபிளாக இருக்குது. இந்த காரோட டிசைன் வந்துட்டு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாகுவார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எஃப்எஸ்ஸால் அதிகமாகவே ஈர்க்கப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த காரோட டைமென்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த காரோட லென்த் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4762 mm, வித் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2175 mm, ஹைட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1670 mm. மொத்தமாக இந்த காரில் எவ்வளோ ஃபுட் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 793 liter ஃபுட் ஸ்பேஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரை 5 பேர் உட்காந்து போகிற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸோட வருது. நெக்ஸ்ட்டு இந்த காரோட என்ஜின் மற்றும் மைலேஜ் பற்றி பார்ப்போம். இந்த கார் வந்துட்டு 2 liter சிலிண்டர் இன்ஜினால் ஆனது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 82 liter. இந்த காரோட மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 210 km. இந்த கார் வந்துட்டு 60 km வந்துட்டு வெறும் 8 நொடிகள்லேயே வந்துட்டு கடந்துருமா. அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட டேங்கை வந்துட்டு ஒன் டைம் ஃபுல்லாக ஃபுல் பண்ணிட்டோம்னா 14 km வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த காரில் வந்துட்டு மொத்தம் 2 வகையான ஃபியூவல் டைப் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீசல். இதில் வந்துட்டு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னா 19.3 km/L மைலேஜ் கொடுக்குது. அதே இது பெட்ரோல் டைப் பார்க்கும்போது 12.9 km/L மைலேஜ் கொடுக்குது. இதில் என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூஜி ஒயிட், சாண்டனே பிளாக், ஃபாரன்ஸ் ரெட், ஈகர் கிரே, ஃபோட்டோஃபினோ ப்ளூ, லூலாங் ஒயிட், அல்ட்ரா ப்ளூ மற்றும் ஹேபுவா சில்வர். இந்த கலர்லாம் கிடைக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 74 lakhs இருந்து ஸ்டார்ட் ஆகுது.